வணக்கம் வியூவர்ஸ். நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி. நெல்லிக்காயை பெரிய நெல்லி, முழு நெல்லி, நாட்டு நெல்லி, மலை நெல்லி இப்படி பல பெயர்களை சொல்றோம். நெல்லிக்காய் ஒரு கனி வகையை சார்ந்தது என்றாலும் கூட பேச்சு வழக்கில் நெல்லிக்காய்ன்னு தான் அழைக்கிறோம். நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து அதிக அளவில் இருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். விட்டமின் சி தவிர விட்டமின் இ, வைட்டமின் ஏ, அயன், கால்சியம், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர் போன்ற சத்துக்களும் அதிக நிறைந்தது நெல்லிக்காய். இது மட்டுமில்லாமல் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை தீர்க்கும் ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. இதன் காரணமாகத்தான் சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகளில் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த நெல்லிக்காய். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நெல்லிக்காய் நம் இடங்களில் மலிவாக கிடைக்கக்கூடியது என்கிறதுனால அதை பலரும் விரும்புறதில்ல. ஆனா இந்த நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட தவற மாட்டீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்னன்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம் இடங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லயே அதிக விட்டமின் சி சத்து கொண்டது இந்த நெல்லிக்காய் தான். 100 கிராம் நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா 600 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு. இது ஆரஞ்சு பழத்தை விட 8 மடங்கு அதிகம். விட்டமின் சி சத்து சிறந்த ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா வந்து செயல்பட்டு நம் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலை எளிதாக வந்து அதிகரிக்கும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான தொற்று கிருமிகள் வந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். 2, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது நெல்லிக்காய். நம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை குடல் உறிஞ்சதை வந்து குறைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். இதன் மூலமாக திடீரென சர்க்கரை அளவுகள் கூடுவது வந்து தடுக்கப்படும். மேலும் கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்கர்கான் செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பையும் வந்து அதிகரிக்கும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவுக்கும் வந்து சீராக இருக்கும். சோ இரத்தத்தில் அதிக சர்க்கரை இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 3, இரத்தத்தை சுத்தப்படுத்தும். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி ஒரு சிறந்த ஆன்டிஆக்சிடண்டா வந்து செயல்பட்டு இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளான டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றும். இதன் மூலமா வந்து ரத்தம் வந்து சுத்தமாகும். நெல்லிக்காய் ஜூஸ் கூட தேன் கலந்தோ அல்லது தேனில் ஊறிய நெல்லிக்கனியையோ சாப்பிட்டு வர உடலில் புதிய சிவப்பணுக்களும் வந்து உற்பத்தி ஆகும். இதன் மூலமாக இரத்த அளவையும் அதிகரிக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். 4, மலச்சிக்கலை தடுக்கும். 100 கிராம் நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா 5 கிராம் டயட்ரி ஃபைபர் சத்து இருக்கு. இது ஒரு சிறந்த லாக்சிட்டியா வந்து செயல்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகளை வந்து எளிதில் வந்து வெளியேற்றும். இது மட்டும் இல்லாமல் குடல்ல உண்டாகக்கூடிய இன்ஃபிளமேஷனை குறைத்து IBS சொல்லக்கூடிய இரிட்டபிள் பபுள் சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். சோ இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க உணவு சாப்பிட்ட பிறகு இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் எளிதில் வந்து குணமாகும். 5, கண் பார்வை திறனை அதிகரிக்கும். நெல்லிக்காயில கண்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான கரட்டினைடு என்னும் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவுல இருக்கு. இது கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கும் கண் கேட்ராக் போன்ற பிரச்சனைகள் வராம வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கு. மேலும் கண் சார்ந்த பிரச்சனைகளான கிட்ட பார்வை, தூர பார்வை பிரச்சனைகள், கண்கள் சிவந்து காணப்படுவது, கண்கள் அடிக்கடி எரிச்சல் உண்டாவது, சோ இது போன்ற கண் சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் மிகவும் உதவியா இருக்கிறது இந்த நெல்லிக்காய். 6, அதிக கொலஸ்ட்ரால் குறைக்கும். ரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால்னால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது நெல்லிக்காய். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அதிகப்படியான அன்சாலிபிள் ஃபைபர் நம்ம சாப்பிட்ட உணவில் மூலமாக வரக்கூடிய கொழுப்பை குடல் உறிஞ்சதை வந்து குறைக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவும் வந்து விரைவாக வந்து குறையும். மேலும் இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படியாமல் பாதுகாப்பதோடு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். 7, சளி மற்றும் இருமலை குணமாக்கும். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி சத்து நேச்சுரல் இம்யூனிட்டியை வந்து அதிகரிக்கும். இதன் மூலமாக ஜலதோஷத்தை உண்டாக்கக்கூடிய கிருமிகளையும் வேகமாக அழிக்க உதவி செய்யும். சளி, இருமல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர ஜலதோஷத்தினால் உண்டாகக்கூடிய பிற பிரச்சனைகளும் வந்து எளிதில் வந்து குணமாகும்.
8 வயது மூப்பை தடுக்கும் நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் போன்ற சத்துக்கள் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னும் நச்சு கழிவுகளை எளிதில் உடலில் இருந்து வெளியேற்றி ஆரோக்கியமான செல்கள் சேதமடைவதை வந்து தடுக்கும். இதன் மூலமாக இளம் வயதில் தோன்றக்கூடிய முதுமை தோற்றத்தையும் வந்து வராம வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். இதன் காரணமாக தான் இந்த இளமையை மீட்கும் கனி அப்படின்னு அழைக்கிறாங்க. 9 எலும்புகளை வலுவாக்கும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க கால்சியம் சத்து தேவை என நம் எல்லோருக்குமே தெரியும். இந்த கால்சியம் சத்தினை எலும்புகள் உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் சி சத்து அவசியம் தேவை. ஸோ கால்சியம் சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது இந்த விட்டமின் சி சத்து அதிகமுள்ள நெல்லிக்காயை சாப்பிட்டு வர எலும்புகள் வலுவாக்கும். ஸோ மூட்டு வலி, முதுகு வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனால் அவதிப்படுறவங்க இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 10 நாட்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கும். நாட்பட்ட நோய்களான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், அதிக கொலஸ்ட்ரால், கேன்சர் போன்ற பல்வேறு விதமான லைஃப் ஸ்டைல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. இதன் காரணமாக இதை ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற லைஃப் ஸ்டைல் பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து தினமும் தேனில் ஊறிய தேநெல்லியை சாப்பிட்டு வர இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராம தடுப்பதோடு ஆயுளையும் அதிகரிக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கனிகளிலேயே சிறந்த கனின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்கனியை சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து விரிவா வந்து பாத்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. மேலே இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகு ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.